till I can't no more. I'm gonna take my horse to the hotel room. I'm gonna ride till I can't no more. Hey guys, Nang Fatman. So individual edapathi paaka porona சிம்பயோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபி ப்ரோட்டோக்கால் இருக்குது. ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் பார்த்திங்க அப்படின்னா பைனான்ஸ் லேபே காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது பைனான்ஸ் செயினில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால். ப்ளஸ் நீங்கள் மல்டிபிள் செயின்ஸில் செக் பண்ணிக்கலாம். அதான் இந்த டிஃபி ப்ரோட்டோக்காலோட மெயின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எத்தீரியமு, அவலான்ச்சு, போபா, அப்புறம் பாலிகன், இந்த மல்டிபிள் நெட்ஒர்க்கில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ இவங்க ரீசெண்டாக விஎஸ்ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வெஸ்டர் எஸ்க்ரோ சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட்நெட்டில் இருக்குது. ரிவார்டு கண்டிப்பாக அதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எவிடென்ஸோடு இருக்குது. இந்த இடத்துல நான் முடிஞ்ச அளவு போட்ட எல்லா டெஸ்ட்நெட்டுமே ரிவார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண தான் நான் போடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் ஆக்டிவிட்டி இன் டெஸ்ட் விசஸ் வில் பி ரிவார்டட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இனிஷியலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட வாலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துறேன், அதிலேயே போங்க. அப்புறம் கீழே இருக்கிற டெலிகிராமில் எல்லா அப்டேட்ஸ் கொடுப்பேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய இது கனெக்ட் பண்ணணும். சிலருக்கு கனெக்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய டெஸ்ட்நெட்டில் வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, chainlist.org தப்பான வெப்சைட் எதுவும் போயிடாதீங்க. அஃபிஷியல் வெப்சைட் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதுக்குள்ளே போங்க. போயிட்டு பைனான்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு பைனான்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். டெஸ்ட்நெட் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பைனான்ஸ் மார்ச்சன் டெஸ்ட்நெட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்து ஆடு கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாலெட்டில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? அந்த கன்ஃபர்மேஷனில் கொடுத்து ஆட் ஆயிரும். கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், testnet.binance.org ஸ்பாசட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு. அதாவது நீங்கள் வந்து டெஸ்ட்நெட்டில் உங்களுக்கு டம்மி பிஎன்பி வேணும். ஓகேங்களா? அந்த டம்மி பிஎன்பி என்ன பண்ணுமோ அதுக்கான லிங்க்கு. ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்குள்ளே போயிட்டு இந்த இதெல்லாம் வெரிஃபை கொடுத்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வால்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்கிட்ட வந்து 0TBNB இருக்குது. ஸோ என்ன பண்ணுற அப்படின்னா, இது கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா, கிவ்மி பிஎன்பின்னு நீங்கள் டைப் பண்ணும். அப்படி கொடுத்தீங்கன்னா 0.5 BNB உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துருச்சா? ஓகே, ஃபண்டட்னு வந்துருச்சு. ஸோ அப்போ எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிரும். இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ இது கொடுத்தாச்சு. ஓகே, ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, யூ ஹாவ் நோ ஆக்டிவ் லாக்ஸ், கிரியேட் லாக் கொடுத்துட்டு கெட் டோக்கன்ஸ் கொடுங்க. கெட் டோக்கன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஒரு டிரான்சாக்ஷன் வர மாதிரி காமிக்கும். கன்ஃபார்ம் கொடுத்த உடனே வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல 100 SYS டோக்கன் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அது வந்து உங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு 100 SYS டோக்கன்ஸ் வந்து கொடுக்கும். பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, 100 SYS டோக்கன் வந்துருச்சு. வந்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஸ்டேக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஒரு வாரமான போகிறீங்களா, ஒரு மாதமா, 4 வருஷமானு? நான் வந்து ஒரு மாதத்தில் ஒரு 4 வருஷம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் லாக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ரூவ் SYS அமௌண்ட்டு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டேக் பண்ணால் போதும், வேறு எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சிச்சு. இது இப்போ என்ன பண்ணணும்னா, அப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கிரியேட் லாக் கொடுக்கணும், கிரியேட் லாக் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணிட்டு கிரியேட் லாக் நான் இப்போ கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லாக் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. சுற்றிட்டுருக்கும், சுற்றிட்டு எனக்கு இந்த மாதிரி காமிக்கும், நான் வந்து எவ்வளோ ஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்ன ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அது காமிக்கும். அதை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கடுத்து தான் முக்கியமான ஸ்டெப்பே இருக்குது. அது என்ன நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே கூட டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம வெப்3 வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதை பற்றி கண்டென்ட்ஸும் வேறு ஒரு சேனல் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தயாராக இருங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேக் பண்ணியிருக்கு அப்படின்னு காமிக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுடைய டிஸ்கார்டில் போயிட்டு டெஸ்ட்நெட் சப்போர்ட் அந்த மாதிரி அவங்களோட சேனல்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம கமெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, லைக் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா இஷ்யூன்ஸ்னால் சொல்லணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி எந்த இஷ்யூ இல்லை, எனக்கு பக்கா ஒர்க் ஆகுது அதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கொண்டு போயிட்டு டெஸ்ட்நெட்டில் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் அவங்கள டேக் பண்ணி சொல்லணும். இது வந்து டெஸ்ட்நெட்டில் யாரும் பண்ணுறது இல்லை. பொதுவாக டெஸ்ட்நெட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபீட்பேக் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கூடும். கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது, கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கூடுங்கிறது தான் அதோடைய நோக்கம். ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய என்னென்ன சோஷியல் மீடியா பேஜ் இருக்கோ அதில் போயிட்டு முடிஞ்சதில் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள், நான் அவங்களோட டெஸ்ட்நெட்டை யூஸ் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி குறை இருந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணலாம், லைக் உங்களோட தாட்ஸ் என்னவோ, ஓகே இந்த ஆப்பில் எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா பிடிக்கல, எல்லாத்தையும் டெஸ்ட்நெட்டில் ஃபீட்பேக்கை கொடுங்க. அதாவது கோவப்பட்டு சொல்கிற மாதிரில, எனக்கு இது சரியாக படலை, இல்லை இது கரெக்டாக வருமா, அந்த மாதிரி சொல்லி நீங்கள் சஜஷன்ஸு இதெல்லாம் நீங்கள் குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்க ட்விட்டர் பேஜில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரிவார்ட்ஸ் வந்து உங்களோட அட்ரஸ் நோட் பண்ணிட்டு தே வில் செக், அதாவது ஓகே இவங்க வந்து நம்மளோட ப்ராடக்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, ஸோ இவங்களுக்கு கொடுக்குறது ஒர்த் இட், அப்போது நாளைக்கு ஃபியூச்சர் அவங்க இன்னும் நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதுதான் டெஸ்ட்நெட்கான ப்ரொசீஜர். டெஸ்ட்நெட் சும்மா பண்ணுறது மட்டும் கிடையாது, ஏன்னா 1000 பேர் பண்ணுவாங்க, அதில் எந்த ப்ரொசீஜரும் கிடையாது. ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆனால் அந்த ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதான சதவீதம் இன்னும் கொஞ்சம் கூடும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப சிம்பிள், முடிஞ்சளவு சீக்கிரம் போய் பண்ணுங்கள், ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பைனான்ஸ் லேபுடைய ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக பைனான்ஸில் வரும், டைம் எடுக்கும் பட் கண்டிப்பாக பைனான்ஸில் வரும், ஃப்யூச்சரில் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல ரிவார்டு இது கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றத்தும் கிடையாது. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் இதில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை ட்விட்டரில் நான் டேக் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே கூட நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ட்விட்டர் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.